கிளினிக் வந்து ஏதாவது ஸ்லைம் பண்ணலாமேன்னு கம் தேடி பார்த்தா கம் பாட்டில் எல்லாமே காலியாக கிடந்துச்சு. ரீசெண்டாக தான் கார்கம் பவுடரும் காலியாக போச்சு. சரி, ஷாப்பில் வாங்கின ஸ்லைம் வச்சு ஏதாவது கார்ட்டூன் ஸ்லைம் அந்த மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் ஷாப்பில் வாங்கின ஸ்லைம் எல்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸில் வச்சுருந்தேன். அந்த பாக்ஸில் தேடும் போது எனக்கு கிளியர் ஸ்லைம் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. சரி, இந்த ஸ்லைம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வாட்டர் பாட்டில் ஸ்லைம் கேட்டாங்க. அதுக்கு நான் கிளியர் ஸ்லைம் தான் தேடிட்டு இருந்தேன். சரி, கிளியர் ஸ்லைம் மேக் பண்ணி நம்ம மேக் பண்ணலாம்னு நினச்சேன், பட் அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். சரி, நம்ம ஷாப்பில் வாங்கின ஸ்லைம் வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் ஸ்லைமை கீழே வச்சுட்டு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, அந்த வாட்டர் பாட்டில் மேக் பண்ணலாம்னு நினச்சேன். தென் வந்துட்டு ப்ளூ கலர் ஸ்லைமு இதுவும் ஷாப்பில் வாங்கினது தான். அதை வந்துட்டு மேலே மூடி மாதிரி வச்சுட்டேன், கீழே இந்த மாதிரி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஷேப் பண்ணிக்கிட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்னா சில பாட்டிலில் அச்சு மாதிரி லேயர் லேயராக வரும்ல, அதையும் நான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இது ஃபைனலாக பார்க்கும்போது வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கான்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ஸ்லைம் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வந்து வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கா கொஞ்சமாக அது அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.